எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ், நான் உங்கள் சிவா, நான் உங்கள் பிரகாஷ். எஸ்எஸ்பி டிராவல் டீம் வியூவர்ஸ், இன்னைக்கு எங்களோட டிராவல் எங்க நீங்க பாத்தீங்கன்னா சிராஸ் பகுதியில தான் வந்து ஒரு அருமையான ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமன் புக்கிட் அத்தாமாசல தான் வந்து இது அருமையான ஒரு ஆலயமே இருக்கு. இந்த ஆலயத்தோட வரலாறு தான் வந்து உங்க கூட இந்த பக்கத்துக்கு போறோம். இந்த ஆலயம் கட்டின நம்ம டத்து டாக்டர் டேவ் ஆனந்த்க்கும் மற்றும் தத்தின் ஜானகி சுப்பிரமணியம் இவங்க இருவரத்துக்குமே வந்து எங்க சேனல் சார்பாக ரொம்ப நன்றி. இவ்வளோ அருமையான ஒரு ஆலயம் கட்டினதுக்கு மற்றும் நீங்க எல்லாருமே வாங்க இந்த ஆலயம் வந்து பாருங்க. இந்த ஆலயத்துல இந்த தெய்வத்தை வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு போங்க. மிக அன்போட கேட்டுக்கிறோம். நம்மளோட சேனல் புதுசா நீங்க வியூவர்ஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ நிறைய இருக்கு. இந்த மலேசியா முழுவதும் நாங்க போயிட்டு ஒவ்வொரு ஆலயமும் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நேரத்தை வேணாக்காமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கம் நிறைவா போற்றி. பக்த மையன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் நமது சிவசங்கரி ஆலயத்தை முன்னிட்டு ஆலயத்தினுடைய தல வரலாறுகளையும் இந்த ஆலயத்தினுடைய எத்தனை ஆண்டு காலம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்பதை கூறிக்கொள்வதிலே அம்பிகையினுடைய அருள் குருகடாட்சத்தோடு அடியனுடைய பெயர் சிவசிரிபா ஆறுமுக சிவாச்சாரியார் தமிழகத்திலிருந்து இந்த ஆலயத்திற்காக இந்த ஆலயத்தினுடைய கௌரவ தலைவர் டத்தோ டாக்டர் தேவானந்த் டத்தின் ஜானகி அவர்கள் எங்களை இந்த ஆலயத்திற்கு தெரிவித்து சிறப்பான முறையிலே மூன்று பேர் தமிழகத்திலிருந்து இங்கு வந்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயம் சிவசங்கரி அம்பிகனுடைய ஆலயம். மலேசியாவிலே சிவசக்தின்னு ஆலயம் இருக்குது, ஆனால் சிவசங்கரி என்ற ஆலயம் இதுவரையும் நான் கேட்டதில்லை. 1992 முப்பது ஆண்டு காலமாக மலேசியாவில்
சிங்கப்பூரிலிருந்து கடா மாநிலம் வரையிலும் நிறைய ஆலயங்களிலே பூஜை செய்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் எல்லாருக்குமே தெரியும், சிவஸ்ரீ ஆறுமுக சிவாச்சாரியார் என்றால். எல்லா குருமார்களுக்கும் மணிஷாலில் உள்ள பொதுமக்களுக்கும் குருமார்களுக்கும் அனைவருக்கும் தெரியும், இந்த ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆலயத்திலே, இந்த சிவசங்கரி ஆலயத்திலே மிகவும் சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதலிலே மாதா மாதம் சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அம்பாளுக்கு மாதா மாதம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஹோமம், மகாபிஷேகம், சிறப்பு பூஜைகள் எல்லாம் சிவசங்கரி அம்பிகைக்கு நடைபெறுகின்றது. அடுத்த கட்டமாக எம்பெருமான் பிரகதீஸ்வரர் தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலாகப்பட்ட பிரகதீஸ்வரருடைய பெயர் இந்த ஆலயத்திற்கே சூட்டப்பட்டிருக்கின்றது. பிரகதீஸ்வரருக்கு மாதத்தில் இரண்டு தவணை சிறப்பு பூஜைகளாக பிரதோஷ விழா நந்திகேஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் பிரதோஷ விழா நடைபெறுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமான் சீனிவாச பெருமான் திருப்பதி வெங்கடாசலபதி இருக்கின்றார், அவருக்கும் சனிக்கிழமைகள் தோறும் விசேஷமான பூஜைகள், மாதா மாதம் ஏகாதசி திதியிலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்தபடியாக எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கின்றார் இந்த ஆலயத்திலே பாலமுருகனாக, அவருக்கு மாத சஷ்டி கார்த்திகை சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது வருகின்ற ஆறாம் தேதி கார்த்திகை திருவிழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அண்ணாமலை திருக்கார்த்திகை தீபமாகப்பட்டது சிறப்பு பூஜைகள் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேய பெருமான் இவ் ஆலயத்திலே இருக்கின்றார்கள். ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மூல நட்சத்திரத்திலும் சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற 12வது மாதம் 23ஆம் தேதி அன்று ஆஞ்சநேயர் சயந்தி விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அனைத்து பக்த மையன்பர்களும் இந்த ஆலயத்திலிருந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக நவக்கிரகங்கள் இருக்கின்றது. நவக்கிரகங்களுக்கு சனிக்கிழமை தோறும் அனைத்து கிழமைகளிலும் அந்தந்த கிரகங்களுக்குள்ள பிரதிபலனாகப்பட்ட கிரக பூஜைகள் எல்லாம் செய்து கொள்ளலாம். காவல் தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய பெருமான் முனீஸ்வர பெருமான் இந்த ஆலயத்திலே இருக்கின்றார். அடுத்தபடியாக வசந்த மண்டபத்திலே அம்பிகை சிவசங்கரி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பிரகதீஸ்வரர் சிவசங்கரி அம்பிகா இருக்காங்க. நடராஜ பெருமான் சிவகாமி அம்பிகை இருக்கிறாங்க. சீனிவாச பெருமான் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக சீனிவாச பெருமான் இருக்கின்றார். விநாயகப் பெருமான் இருக்கின்றார். எல்லா தெய்வங்களும் இங்கே வீற்றிருந்து சகல சௌபாக்கியங்களையும் தர இருக்கின்றார்கள். நமது ஆலயத்தினுடைய திருவிழாகப்பட்டது வருகின்ற மார்ச் 16/3/2023 27 திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இதுவே இந்த ஆலயம் கட்டி முதல் திருவிழா. இந்த ஆலயம் 50 ஆண்டு காலம் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இது தாமான் கீபக்ஸ் என்ற இடத்திலே இருந்து இப்பொழுது இந்த இடத்திற்கு முடிந்த 3வது மாதம் 14ஆம் தேதி 2022 திருக்குடர் அந்நீராட்டு விழா பெருஞ்சாந்தி பெருவிழாவானது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த ஆலயம் ஒரு பெரிய புதுப்பொலிவுடன் சிறப்புற்றிருக்கின்றது. இந்த ஆலயத்தை மிகவும் சிறப்பான முறையிலே கட்டிய டத்தோ டாக்டர் தேவானந்த் டத்தின் ஜானகி குடும்பம் அவர்கள் மட்டும் சொந்தமாக இந்த ஆலயத்தை ரொம்பவும் மிகவும் பார்த்து பார்த்து இந்தியாவிலிருந்து சிற்பக்கலை கலைஞர்களை வரவழைத்து சிறந்த முறையிலே இந்த ஆலயத்தை சிறப்பான முறையிலே அவர்கள் மனதிற்கேற்ப இந்த ஆலயத்தை சிறப்பான முறையிலே அவர்களுடைய சொந்த செலவிலே இந்த ஆலயத்தை கட்டி வழிபாடு செய்து பொதுமக்களுக்காக இந்த ஆலயத்தை திறப்பு விழா கண்டு கும்பாபிஷேகம் செய்து சிறப்புடன் இந்த ஆலயம் சிறப்பிட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக கீழே திருமண மண்டபமாகப்பட்டது. திருமண மண்டபமும் இருக்கின்றது கீழே. அதை அடுத்த வீடியோவில் காமிக்கின்றோம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக மெய்யன்பர்களே, நமது சிவசங்கரி ஆலயத்திலே பிரகாரமாக வீற்றிருக்கக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாகப்பட்ட வாராகி அம்மன் இங்கே வீற்றிருக்கின்றார்கள். இவர்களே இந்தியாவில் கூட அதிகமாக இல்லை, மலேசியாவிலும் நிறைய இடங்களில் இல்லை, நிறையில் ரொம்ப குறைவான இடங்களில் தான் இருக்காங்க. மலேசியாவில் முதன்முறையாக நான் இங்கே வாராகியம்மனுடைய திருவுருவம் இங்கே தான் இருக்கு. இந்த வாராகியம்மனை வழிபாடு செய்வது ஒவ்வொரு மாதத்திலும் 2 தவணைகள் பஞ்சமி திதி என்று வாராகியம்மனை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், தீராத வினைகள் தீரும், குழந்தை பாக்கியம் நடைபெறும்,
கிடைக்கும், திருமணம் தடை நீங்கி திருமணம் நடைபெறும், சொத்து பிரச்சனையான வழக்குகள் தீரும். இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் ஒவ்வொரு பஞ்சமி தேதியிலையும் வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது எந்தவித இடையூறுகளும் இன்னல்களும் இருக்காது. இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தோமானால் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தை தெரியாதவர்கள் இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். வாராகி அம்பிகை ரொம்பவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். தஞ்சையிலே வாராகி அம்மனுக்கு தனி சன்னதியாக இருந்து அங்கே அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய ராஜராஜசோழனுக்கு உறுதுணையாக இருந்தவள் இந்த வாராகி தேவி அம்பியாள். அப்பேற்பட்ட ஒரு சகல சௌபாக்கியம் நிறைந்த வாராகி தேவி அம்மையில் இந்த வாராகி தேவிக்கு இன்னொரு மாற்று பெயரும் உண்டு. பட்சையம்மன் என்று சொல்லக்கூடிய பெயரும் உண்டு. அந்த பட்சையம்மனாகப்பட்டது இந்த வாராகியினுடைய வாராகியோடு சேர்ந்தவர்கள் ஏழு பேர் இருக்கிறார்கள். அந்த ஏழு பேரிலையும் வாராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த ஏழு பேர் யார் என்ற சப்தகன்னிகள் என்று சொல்லக்கூடிய சப்த மாதாக்கள். இந்த சப்த மாதாக்களிலே வாராகியும் இருக்கிறதுனால் வாராகியை வழிபாடு செய்தால் யார் யாருக்கு குலதெய்வங்கள் தெரியவில்லையோ அந்த அனைவருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் மிக சிறந்தது. ஆகையினால் இந்த வாராகி அம்மன் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு தவணைகள் பஞ்சமி தேதியிலே சிறப்பான முறையிலே ஹோமங்கள்லாம் நடைபெறுகின்றது. நிறைய ஊர்களில் இருந்தாலும் அங்கே வந்தாங்க. போன மாத பௌர்ணமி போன மாதத்தினுடைய வராகி பூஜைக்கு சிறம்பான் அங்கே இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஆகையினால் ஆங்காங்கே வெளியிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் உள்ள மையன்பர்கள் இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம் அம்பிகை சிவசங்கரி ஆலயத்தினுடைய திருமண மகள் திருமண மண்டபம். இந்த ஆலயத்தினுடைய திருமண மண்டபம், இந்த மண்டபத்தினுடைய பெயர் டத்தோ டாக்டர் தேவானந்த் சானகி திருமண மண்டபம். இந்த திருமண மண்டபம் மிகவும் சிறப்பான முறையிலே ஒரு நல்ல நவீனமான முறையிலே சிறப்பாக கட்டியிருக்காங்க ஆலயத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள், தேவானந்த் அவர்கள். இந்த ஆலயத்திலே சுமார் ஒரு 300 பேர் இந்த திருமண மண்டபத்திலே இருந்து இந்த திருமணத்தை கண்டுகளிக்கலாம். மிகவும் சிறப்பான ஒரு திருமண மண்டபம் என்றால் குளிர்சாதன வசதிகள் இருக்கின்றது. ரொம்ப அமைதியான முறையிலே இந்த இடத்திலே திருமணம் நடத்துவதற்கு ரொம்ப சிறந்த இடமாக இந்த திருமண மண்டபம் அமைந்திருக்கின்றது. அனைவரும் இந்த திருமண மண்டபத்திலே பயன்பெறுமாறு உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். திருச்சிட்டம். வணக்கம். இந்த யூடியூப் சேனல் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை எடுத்து யூடியூப்பில் போடுவதற்காக எஸ்எஸ்பி டிராவல் டீம் சேனல் சார்பாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை எடுப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த யூடியூப் சேனலுக்கும் அனைத்து மக்களும் நல்லாதரவு கொடுத்து அவருடைய யூடியூப் சேனல் சிறப்பாக நடைபெற அன்னை சிவசங்கரி அம்பிகையை வேண்டி நாங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே பணிபுரிகின்ற சிப்பந்திகளும் சேர்ந்து வாழ்த்துக்களை கூறி நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.